வணக்கம், வாழ்க வளமுடன். நான் சின்ன வயசுலனா ஒரு 7th 8th படிக்கும் போதே, இல்லை 8th படிக்கிறதுக்கு முன்னாடியே, ராஜாஜி அவர்கள் எழுதிய ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மகாபாரதம் சம்மந்தப்பட்ட சில கதைகளை படிப்பேன். மற்ற எழுத்தாளர்கள் எழுதின மகாபாரதங்களும் சில இதை கொஞ்சம் மேற்கோள் காட்டி படிச்சிருக்கிறேன். அம்புலி மம்மாங்கிற ஒரு புத்தகத்தில் சில நேரத்தில் சில உபகதைகள் மகாபாரதத்தோட உப கதைகள் வரும், அதையும் படிச்சிருக்கிறேன். இப்போ நான் மகாபாரதத்தின் உபகதைகள் சிலவற்றை படிக்கும்போது அதை கண்டிப்பாக உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அப்படித்தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள். ஏன் இது மூலக்கதையில் இருக்கும்போது மற்ற கதைகள் எழுதினவங்க மறைச்சாங்கங்கிறது புரியல, இல்லை இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு விட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம தமிழ் மன்னர்கள் பாரத போரில் கலந்துக்கிட்டாங்களாங்கிறது தான் இப்போ க்வெஸ்சன். பாரத போரில் பாண்டிய மன்னன் கலந்து கொண்டானா, சோழ மன்னன் கலந்து கொண்டானா, சேர மன்னன் கலந்து கொண்டானாங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மகாபாரத யுத்தம்ங்கிறது குருக்ஷேத்திரம் சொல்லி ஒரு இடத்துல நடந்தது. டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறத குரு கிராமம்னு இப்போ மாற்றிருக்கிறாங்க. குருகாவுன்னு இருந்தது முதல்ல இப்போ குருக்ஷேத்திரம் குருகான்ட்டு மாறி இருக்குது. அந்த இடத்துக்கு மகாபாரத காலத்தோட பேர் என்னன்னா சமந்த பஞ்சகம். ஆதியில் இந்த இடத்தோட பேர் வந்து சமந்த பஞ்சகம் என்ற பெயர். இங்கு தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 18 நாட்கள் மாபெரும் போர் நடைபெற்றது. பாண்டவர்களிடம் இருந்த ஃபைட்டிங் ஃபோர்ஸ், அதாவது சைனிக், அதாவது அவங்களோட வீரர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா அதை 7 அட்சரோணி சேனைன்னு சொல்கிறாங்க. கௌரவர்கள்ட்ட எவ்வளோ இருந்ததுன்னா 11 அட்சரோணி சேனை. இது ரெண்டையும் கூட்டினோம்னா மொத்தமாக 18 அட்சரோணி சேனைகள் இதில் கலந்து கொண்டன. அந்த அச்சரோணினா என்ன, என்ன அளவு, அது எத்தனை பேர் என்ன பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 144,000 வீரர்களை கொண்டது ஒரு அச்சரோணின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் போர் வீரர்களாக பங்கேற்ற மாபெரும் யுத்தம் இது. வரலாற்றில் இதை விட பெரும் போர் ஒன்று நடைபெற்றது கிடையாது. உலகத்தையே கதிகலங்க அடித்த ஹிட்லரின் 2ம் உலகப் போரில் கூட உலகின் பல்வேறு இடங்களில் சண்டை நடந்ததை தவிர ஒரே இடத்துல இந்த மாதிரி கூடி நின்று சண்டை போட்டது கிடையாது. பாரத போரில் பாரத கண்டத்தின் எல்லா மன்னர்களும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணரின் அண்ணன் பலராமன், கிருஷ்ணரோட ஒய்ஃப் மனைவி ருக்மணின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ருக்மணி தேவியோட அண்ணன் போஜகட நாட்டின் அதிபதியாக இருந்த மானருக்மிங்கிற ரெண்டு பேரை தவிர, பலராமனே மானருக்மியை தவிர மீது எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டாங்கன்னு வியாச பாரதம் சொல்லுது. வியாசர் எதுன பாரதம் சொல்லுது. பாரத போரில் கிட்டத்தட்ட 56 தேசத்து ராஜாக்கள் கலந்து கொண்டனர் என்றால் ஏன் தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டவ மன்னர்கள் கலந்து கொள்ளவில்லை? இந்த கேள்வி நமக்குள்ளே வரும்போது அதில் மகாபாரதத்தில் குறிப்பு இருக்குதான் தேடும்போது கண்டிப்பாக கிடைக்குதுங்கிறாங்க. மகாபாரதத்தில் சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்பு பல இடங்களில் காணப்படுகின்றன. தர்மபுத்திரன் காண்டவ வனத்தை அழித்து இந்திரபிரஸ்தம் என்னும் நகரத்தை நிர்மாணித்தான். அதன் பின் பாண்டவர்கள் 4 பேரும் 4 திசைகளில் திக்விஜயம் செய்து கப்பங்களை வசூல் செய்து கொண்டு நாடு திரும்பினர். தர்மபுத்திரன் ராஜ சுய யாகம் செய்தபோது பாண்டிய மன்னனும் இதில் கலந்து கொண்டு பொன்னும் பொருளும் எண்ணற்ற பரிசுகளும் தர்மபுத்திரன் வழங்கியதாக ஒரு தகவல் பாரத கதையில் கூறப்பட்டுள்ளது. சேர சோழ பாண்டியர் என்ற மூவரை பற்றி காணப்படும் குறிப்புகள் சோழரை பற்றி விவரங்கள் மகாபாரதத்தில் அதிகம் காணப்படவில்லை. எனவே அப்போது சோழர்கள் சிற்றரசர்களாகவோ குறிய நில மன்னர்களாகவோ இருந்திருக்கலாம்ங்கிறது ஒரு கெஸ். மகாபாரதத்தில் சேர மன்னன் உதயஞ்சேரல் என்பவனை பற்றிய தகவல்கள் உண்டு. இந்த தகவல் சங்க பாடல் மூலமும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் என்ற செய்தி வந்ததும் கிருஷ்ணரின் தமையனாரான பலராமன் அது கேட்டு பெரிதும் வருந்தினார். இருவரையும் நமக்கு, இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் நமக்கு உறவினர்கள், இருவரில் எவரை ஆதரிப்பது என்று இல்லை எவரை எதிர்ப்பது, இந்த யுத்தத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனவே நான் தீர்த்த யாத்திரை கிளம்பினேன் என்று சொல்லிவிட்டு நாடு முழுவதும் புனித யாத்திரை மேற்கொண்டார். சேர மன்னனான உதயஞ்சேரலும் இந்தே கருத்தை கொண்டிருந்தான். அவன் இவர்கள் இருவரில் யாரையும் ஆதரிக்கவில்லை. இந்த போரில் பங்கேற்கும் அத்தனை படை வீரர்களுக்கும்
ஒரு நாள் முழுவதும் உணவளிக்கும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்று கூறி சண்டையிலிருந்து விலகிவிட்டான். பாரதத்தின் தென்கோடியில் இருந்த கேரளம் இதுதான் அன்றைய சேர நாடு. இதனை ஆண்ட மன்னன் ஒருவன் வடக்கே இன்றைய டெல்லி வரை சென்று ஏறத்தாழ 26 லட்சம் பேருக்கு 3 வேளையும் உணவு அளித்தான் என்றால் அதற்கு அவனுக்கு எவ்வளவு தானியங்கள் உணவுப் பொருட்கள் தேவைப்பட்டிருக்கும், இதை எடுத்து செல்ல எத்தனை யானை குதிரை வண்டிகள் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும், உணவை சமைத்து பரிமாற எவ்வளவு பணியாட்கள் தேவைப்பட்டிருப்பார்கள், இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான காரியத்தை நடத்தி காட்டியதாலேயே வரலாற்றில் பெருஞ்சோற்றுதயன் சேரலாதன் என்ற பட்ட பெயர் பெற்றான் இந்த மன்னன். சேரமன்னன் இந்த யுத்தத்தில் பங்குபெறவில்லை, அதற்கு மாறாக இருதரப்புக்கு உணவளித்து விட்டு ஒதுங்கி கொண்டான். பாண்டியன் மன்னன் அப்படி ஒதுங்கி கொள்ளவில்லை. இந்த போரில் அவன் தனது படையுடன் பாண்டவர்களுக்கு ஆதரவாக கலந்து கொண்டு போரில் தன்னுடைய அளப்பரிய வீரத்தை வெளிப்படுத்தினான். பாரத போரில் முதல் 10 நாட்கள் கௌரவ படைகள் பிதாமகர் பீஷ்மர் வழி நடத்தினார். 10ஆம் நாள் போரில் சிகண்டியை முன்னால் நிறுத்தி பீஷ்மர் அர்ஜுனன் வீழ்த்தினான். அதன் பின் துரோணர் கௌரவ படையின் பிரதம தளபதியாக இருந்து படையை வழி நடத்தினார். 15ஆம் நாள் போரில் அவரும் கொல்லப்பட்டார். பின்னர் கர்ணன் கௌரவ படைக்கு தலைமை வகித்து 2 தினங்கள் போரை நடத்துகிறான். 16ஆம் நாள் போரில் கர்ணன் தலைமையில் இருந்த கௌரவ படைக்கும் பாண்டவ படைக்கும் கடும் போர் நடைபெற்றது. கர்ணனும் பீமனும் கடும் சண்டையை நடைபெற்ற அதே சமயத்தில் சம்சப்தகர்களுடன் அர்ஜுனன் பெரும் போர் நடத்தினான். இதனோட சம்சப்தர்கள்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்சப்தர்கள்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா கூடி சபதம் எடுப்பார்கள். அவங்க ஸ்பெஷலாக மஞ்சள் உடை உடுத்தி கொள்வார்கள். இந்த இன்றைக்கி போகிற போரில் நான் எதிரியை கொல்லாமல், எதிரினா இப்போ அர்ஜுனனை கொல்லாமல் நாங்கள் திரும்ப மாட்டோம், அப்படி திரும்பலைன்னா செத்தே போவோமே தவிர கண்டிப்பாக திரும்பி வர மாட்டோம்னு சபதம் போட்டுட்டு போகிறவங்க. அப்படி கொல்ல முடியாத கொல்லப்பட்டு இறந்து போவார்கள்ங்கிறது அந்த குரூப் ஆஃப் பீப்புள், சூசைட் அட்டாக்னு கூட சொல்லலாம் இதை, சம் சப்தர்கள்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ஏராளமான சம்சப்தர்களில் அர்ஜுனன் கொன்று குவித்தான். மற்றொரு புறத்தில் தர்மபுத்திரனும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமாவிற்கும் சண்டை நடைபெற்றது. நகுல சகோதரர்கள் மற்றொரு முனையில் போர் புரிந்து கொண்டிருந்த துரியோதனன் அவர்களை திணறடித்து அபார சாகசம் புரிந்து கொண்டிருந்தான். பீமன் கர்ணனிடம் தொற்று பின்வாங்கினான். தர்மபுத்திரன் அஸ்வத்தாமாவை சமாளிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தான். இதை கண்டு சம்சப்தர்களை நாசம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனன் கோபம் கொண்டு அஸ்வத்தாமாவுடன் ஆவேசமாக போரிட்டான். நெடுநேரம் சளைக்காமல் இருவரும் போரிட்டனர். இறுதியில் அஸ்வத்தாமா பின்வாங்கினான். இந்த இடத்தில் பாண்டவர்கள் படையின் பக்கம் இருந்து போரிட்ட பாண்டிய மன்னன் ஆவேசமாக முன்னால் சென்றான். கௌரவ படையின் எண்ணற்ற வீரர்களை அவன் கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்தான். கொஞ்சமும் பரபரப்பில்லாமல் நிதானமாக மரண அறுவடை செய்து கொண்டிருந்த பாண்டியனால் கௌரவ சேனை பயந்து பின்னடைவது கண்ட மகாவீரரான அஸ்வத்தாமா பாண்டியனை நோக்கி வேகமாக தனது திரை செலுத்தினான். அஸ்வத்தாமா கர்ணன் அர்ஜுனனுக்கு இணையான மாவீரன், தன் ஒரே மகன் என்பதால் துரோணர் அவனுக்கு சகல விதமான அஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்திருந்தார். பிரம்மாஸ்திரம் நாராயண அஸ்திரம் போன்றவற்றை அறிந்தவர்கள் பீஷ்மரையும் துரோணரையும் தவிர இம்மூவர் மட்டுமே. அப்பேற்பட்ட மகாரதன் தன்னை எதிர்த்து வருவதைக் கண்டு பாண்டிய மன்னன் சிறிதளவும் அதற்காக கலங்காமல் அவனை வரவேற்றான். அரசனே, உன்னுடைய சரீரம் வஜ்ரம் போன்றது என்றும் மிக பெரும் வலிமை படைத்தவன் நீ என்றும் உலகம் அறியும். எதிரிகள் மீது மழையன அம்புகளை பொழியும் உன்னை எதிர்க்க என்னை தவிர ஒருவன் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நீ ஒருவனாக இருந்து கொண்டே குதிரைப்படைகளையும் யானைப்படைகளையும் நாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட நீ இப்போது என்னை எதிர்த்து போர் புரிவாயாக. முக்கண்ணனான பரமேஸ்வரனை ஒரு காலத்தில் அந்தகாசுரன் தனி ஒருவனாக எதிர்த்தான், அதுபோல நீ இப்போது என்னை எதிர்த்து போர் புரிவாயாக. இவ்வாறு அஸ்வத்தாமன் அரைகோல் எடுக்கவும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி பாண்டியன் அஸ்வத்தாமனை எதிர்த்தான். இருவருக்கிடமே ஆக்ரோஷமான யுத்தம் நடைபெற்றது. பாண்டியன் கணக்கற்ற நாராசங்களை மழையென பொழிந்தான். அவனது பாணங்களை எல்லாம் தனது நிகரற்ற வேகத்தால் பாணமழை பொழிந்து தடுத்த அஸ்வத்தாமன் எண்ணற்ற சரங்களை பாண்டியன் மீது வர்ஷித்தான். அவற்றையெல்லாம் பாண்டியன் அனாயாசமாக தடுத்தான். இவ்வாறு இருவருக்கும் இடையே கோரமான யுத்தம் நடுநடு நடைபெற்றது. வியாசரர் எழிய திவ்யமான பார்வை மூலம் தன் அறையில் இருந்தபடியே போர்க்களக் காட்சிகளை நேரடியாக கண்ட சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு அவற்றை பற்றி வர்ணித்தான். பாண்டியனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இடையே நடைபெற்ற போரை பற்றி அப்படி வர்ணித்த சஞ்சயன் பின்வருமாறு கூறுகிறான். வில்வித்தை முழுவதையும் அறிந்தவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் உலகத்திலேயே 7 பேர்.
பீஷ்மர், துரோணர், கர்ணர், கர்ணன், கிருபர், அஸ்வத்தாமா, அர்ஜுனன், கிருஷ்ணர் ஆகிய அந்த ஏழு பேர்களையும் தன் வீரத்தால் அவமதிக்கக்கூடியவன் பாண்டியமன். தனக்கு நிகர் என்று ஒரு அரசனையுமே அவன் கருதவில்லை. கிருஷ்ணன், அர்ஜுனன் ஆகியோரை விட தான் வீரத்தில் குறைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தினால் ஏற்பட்ட வேகத்துடன் யுத்தத்தில் முனைப்பாக இருப்பவன் இந்த பாண்டிய மன்னன். இவ்வாறு சஞ்சயனால் வர்ணிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் அபார திறமை காட்டி அற்புத போர் புரிந்தான். ஒரு கட்டத்தில் அசுவத்தமாவின் கிரீடம் பாண்டியனால் அறுந்து கீழே தள்ளப்பட்டது. இதை கண்ட பாண்டவ படை பெரும் ஆரவாரம் செய்து கௌரவ வீரர்கள் கூட பாண்டியனின் நிகரற்ற வீரத்தை பாராட்டினார்கள். இதையடுத்து பெருங்கோபமடைந்த அசுவத்தாமன் அப்படியும் எப்படியும் ஜெயித்து விடுவது என்ற ஆவேசத்துடன் உக்கிரமான போர் தொடங்கினான். இறுதியில் பாண்டிய மன்னன் இரண்டு கைகளையும் தலையையும் அசுவத்தமானால் வெட்டி தள்ளப்பட்டன. இரண்டு பாம்புகள் துடிப்பது போல் பாண்டியனின் இரு கரங்களும் அப்போது துடித்தன. பூரணச்சந்திரன் ஒளி போல் தரையில் விழுந்த அவனுடைய தலை ஒளியுடன் விளங்கியது. மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்திய ஒரு தீயானது அதன் மீது செலுத்தப்பட்ட நீர் பெருக்கால் கட்டுப்படுத்தப்படுவது போல் யுத்தகலத்தில் பாண்டியன் பெரும் அழிவை கௌரவர்களுக்கு ஏற்படுத்திய பின்னரே தன் உயிரை நீத்தான். பாண்டியன் செய்த இத்தகைய வீர போரால் மனம் கலங்கி பதைத்து நின்ற துரியோதனன் அவன் வீழ்ந்ததும் பெரிதும் மனம் மகிழ்ந்து அவனை கொன்ற அசுவத்தாமனை பெரிதும் பாராட்டினான். இவ்வாறு மகாபாரதத்தில் பாண்டியனின் நிகரற்ற வீரம் வர்ணிக்கப்பட்டாலும் கூட ஏனோ தெரியவில்லை, இது குறித்து யாரும் எடுத்து விளக்குவதில்லை. தமிழகத்தைச் சேர்ந்த புராண விரிவுரையாளர்கள் கூட இது குறித்து அவ்வளவாக கவலைப்படுவதாக தெரியவில்லை. பாரத போரில் அபிமன்யுக்கும் கடோத்கஜனுக்கும் நிகரான வீரத்தை காட்டிய பாண்டிய மன்னன் பாரதத்தில் பல இடங்களில் புகழும் வியாசர். அவனது பெயர் மலையத்வஜன் என்று குறிப்பிட்டுள்ளார். திருவிளையாடல் புராணத்தில் மதுரை மீனாட்சியம்மன் தந்தை என்று கூறப்படும் மலையத்வஜன் பாண்டியனும் இவனும் ஒருவர்தானா, அல்லது மகாபாரதத்தில் வரும் மலையத்வஜன் இவனுக்கு முற்பட்டவனா, அல்லது திருவிளையாடல் புராணத்தில் வரும் மலையத்வஜன் இவன் வாழ்ந்த காலத்துக்கு முற்பட்டவனா, வரலாற்றில் மொத்தம் எத்தனை மலையத்வஜன் பாண்டியர்கள் இருந்தனர் என்று பல சந்தேகங்கள் இன்னும் தெளிவாக்கப்படவில்லை. இது குறித்து ஆராய்ச்சி மன்னர்கள் இத்துறையில் தனி ஈடுபாடு காட்டினால் மகாபாரதத்தில் வரும் சேர சோழ பாண்டியர்களை கொண்டு தமிழகத்தின் தொன்மையையோ அல்லது தமிழக வரலாற்றின் மூலம் மகாபாரதம் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றது என்றோ கண்டுபிடிக்க முடியும். மகாபாரத யுத்தத்தில் பாண்டிய மன்னனும் சேரனும் பங்கு கொண்டுள்ளனர் என்ற செய்தியை கேள்விப்படுவதன் மூலம் பாரத போர் என்பது வெறும் கற்பனை கதையல்ல என்பதையும், இமய முதல் குமரி வரையில் பரவியிருந்த இந்திய சாம்ராஜ்யத்தின் வரலாற்றுடன் இதற்கு நெடிய தொடர்பு உண்டு என்பதும் தெரிய வந்துள்ளது. இப்படி இருந்தது இந்த ரைட்டப். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுல்ல, பல விஷயங்கள் நம்ம மேலே சில விஷயங்கள் உண்மையை மறைத்து உண்மையை விளக்கி பர்பஸ்ஃபுல்லாக திணிக்கப்பட்டதா, இல்லை அவங்க சும்மா சாதாரணமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போனாங்களான்னு தெரியல. இதை பற்றி எழுதாமல் ஏன் விட்டாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நான் படித்த வரைக்கும் பாண்டிய மன்னன் மகாபாரத போரில் ஈடுபட்டதாக எங்கேயும் படித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சிபூர்வமான நோக்கோடு இதை யோசிக்கும் போது பல விஷயங்களுக்கு விடை கிடைக்கலாம். வாழ்க வளமுடன்.